ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராயிங் தான் பார்க்க போகிறோம். இது ட்ராயிங் நேம் என்னென்னா க்ரீன் ஸ்கை லேண்ட்ஸ்கேப். அந்த இது தான் ட்ரா பண்ண போகிறோம். அது தேவையான திங்ஸ் திங்ஸ் வந்து பெயிண்ட், அக்ரலிக் பெயிண்ட் வித் க்ரையான்ஸ் அண்ட் வந்து ஒரு சார்ட். அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் அதுக்கு வந்து என்ன எடுத்துருக்கேன்னா, ஒரு சார்ட் எடுத்துருக்கேன் ஒயிட் கலர். அதில் வந்து நான் வந்து க்ரையான் வந்து ஒரு டார்க் ப்ளூவில் வந்து இது பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நேரங்கள் அது ஃபுல் ஷேடு பார்த்ததுக்கப்புறம் வந்து க்ரீன் கலர்லாம் தெரிஞ்சிச்சு. அந்த அந்த கலர் வந்து நல்லா வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டேன். அதே அதுக்கடுத்து வந்து டார்க் க்ரீன் எடுத்துருக்கேன். ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க அந்த கலரையும் வந்து நான் அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டு வந்து நான் வரைஞ்சி அந்த மாதிரி பண்ணிக்கிறேன் வரைஞ்சிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் லைட் க்ரீன் எடுத்திருக்கேன், அதாவது கிளிப்பச்சன்னு சொல்லுவாங்க அந்த கலர். அடுத்து வந்து அதே மாதிரி நான் எல்லோ எடுத்திருக்கேன். கொஞ்சம் கேப் போட்டு கேப் போட்டும் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நான் பண்ணுறது பார்த்து நீங்கள் அப்படியே பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் ரிவர்ஸில் வந்து அடுத்து கீழே பண்ணுறேன். அடுத்து எல்லோ, லைட் க்ரீன், டார்க் க்ரீன், அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ளூ அந்த ஷேடில் வந்து நான் திரும்பி வந்து ரிவர்ஸில் கீழே பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த நான் கீழே அந்த ரிவர்ஸ்லேருந்து அந்த கலர் ஃபஸ்ட் வந்து அந்த டார்க் ப்ளூ இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து ஷேட் பண்ணிக்கிட்டேன். அந்த நம்ம கேப் போட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பில் வந்து அதுக்கு ஃப்ரண்ட்டில் உள்ள கலர் வேறு, அதை வந்து மேட்ச் பண்ணி விடணும். அந்த ரெண்டு ரெண்டு கலராக வந்து அதை வந்து மேட்ச் பண்ணி விடணும். அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு நான் டார்க் ப்ளூவையும் கொஞ்சம் க்ரீனையும் வந்து இது பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி வந்து நான் டார்க் க்ரீனையும் லைட் க்ரீனையும் அந்த மாதிரி பண்ணி விடுறேன். அடுத்து வந்து லைட் க்ரீனையும் எல்லோவும் பண்ணுறேன். அப்புறம் எல்லோவுக்கு எல்லோ பண்ணுறேன். அப்புறம் வந்து லைட்டாக அந்த எல்லோவும் க்ரீனும் பண்ணுறேன், லைட் க்ரீன். அதே மாதிரி அந்த ரிவர்ஸ் ஆர்டரில் அதையும் பண்ணிக்கிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிளாக் கலர் அந்த அக்லர் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பெயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எல்லோ கலர் நடுவில் வந்து பெருசாக இருக்கல, நல்லா ஜாயின் ஆகி நல்லா எல்லோக்கு எல்லோ ஜாயின் ஆகிற அந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் கலர் அக்லருக்கு பெயிண்ட்டாக நம்ம வந்து ஒரு மவுண்டெயின் மாதிரி வந்து அதை ஃபார்ம் பண்ண போகிறோம். அதில் ட்ரா பண்ண போகிறோம். பெயிண்டாலேயே தான் நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கீழே வந்து லைட் லைட்டாக லைன் லைனாக வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அதில் ட்ரான்னு சொன்னால் லைட்டாக வந்து அந்த பெயிண்ட் வந்து லைட்டாக அதுலேயும் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து லைட் லைட்டாக கோடு கூட லைட்டாக லைன் லைனாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து மேலேயும் வந்து அந்த மாதிரி லைன் லைனாக லைட் லைட்டாக நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம ஃபைனலாக வந்து அந்த பெயிண்ட் வந்து ரெடி. இதுதான் அதோடய அவுட்லுக். செம்மையாக இருந்துச்சு. இது வந்து கிட்ஸும் ட்ரை பண்ணலாம், கிட்ஸ் ட்ரை பண்ணால், யாருனாலுமே இதை ட்ரை பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.